சார், நம்ம ஒரு கஷ்டத்துலேருந்து விடுபடும் போது சொல்லுவோம், நல்ல நேரம் நான் பொழைச்சிட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி வந்து இதெல்லாம் அப்பா பட்ட கடன் அப்படின்றது சொல்கிறது, நான் வாங்கிட்டு வந்த வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயத்தில் இது வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம், அப்பா அம்மா செய்த புண்ணியம்னு சொல்லுவாங்க. அப்பா பாட்டன், உங்கள் பாட்டை ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காருப்பா, அவருடைய தன்மை தான் உங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்களை இழுத்து இழுத்து தான் ஒவ்வொரு விஷயமுமே சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த கர்ம தியரியை சார் கொண்டு வந்ததுக்கு காரணமே அதுதான். அதுவும் அப்பா வழி கர்மா, அம்மா வழி கர்மா, நான் செய்த கர்மா அப்படிங்கிற மூணு பிரிவை அவங்க பிரித்து கொண்டு வந்ததே அந்த ஒரு காரணத்துக்காக தான். இந்த நான் செய்த கர்மான்னு எடுக்கும்போது சில விஷயங்கள் நான் மாற்ற முடியலைங்க. இது என்னடா, இது நம்ம எதை செஞ்சாலும் ஒன்றும் இல்லை. உதாரணமாக இந்த ஆயில் மட்டும் கணிக்க முடியாது, கணிக்க முடியாது. கணிக்கிறது எத்தனையோ கணக்குகள் இருக்குது. நம்ம அச்சியலகனை பற்றி கணக்கு இருக்குது, அதை நம்ம சொல்லியே கொடுக்கறது இல்லை. அது ஒரு விஷயம். ஏன்னா ஜாதகம் என்பது தெரிந்த ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதா அப்படிங்கிறது தான். இறுதி காலம் தெரிஞ்சிச்சுன்னா இருக்கக்கூடிய காலம் வரை இருக்கக்கூடிய காலமே வந்து நரகமாக மாறிடும். அதுக்காக நம்ம அந்த இறப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசுறதில்ல. இந்த இறப்புங்கிறது என்னென்னா, நம்ம போன ஜென்மத்தில் செய்த விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் நம்ம எட்டாம் வீடு. அதுதான் என்ன பண்ணுறோம், இது மாற்றவே முடியாது, தள்ளி போடலாம், மாற்ற முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானா இருக்கலாம், நீங்கள் என்ன வசதி வாய்ப்பு இருக்கட்டும், என்ன அதிகாரம் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இந்த இறப்பை தள்ளி வேணால் போடலாமே தவிர, இறப்பு இல்லாத ஒரு மனிதர் கழிச்சிருக்காங்கன்னா கிடையாது. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன். சரி, அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த வருமானம் இருக்கு பாருங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மாடும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பார், பணமே வராது. சில பேர் என்ன பண்ணுவார், சாதாரணமாக சின்ன உட்காந்த இடத்துல வந்து வேலை பார்ப்பார், நல்ல பெரிய சம்பாதிப்பார். அதேமாரி இந்த அதிர்ஷ்டம் இருக்கு பாருங்க. அதேமாரி எப்படி நடக்குதுனே தெரியுது, ஒன்றுமே இருக்காதுங்க. அடுத்த சாப்பாடை பற்றி கூட கிடைக்குமா கிடைக்காது இல்லை, ஆனாலும் அவ்வளோ ரெண்டு பேரும் சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை நம்ம பார்க்க போகும்போது, நீங்கள் 1000 கோடி சொத்து இருந்தால் கூட அந்த சந்தோஷம் கிடைக்காது, அந்த நிம்மதி கிடைக்காது. அதேமாரி மனசு இருக்கு பாருங்க, எதாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், போதும், நிம்மதி, இப்படி இந்த வார்த்தைக்கெல்லாம், இது எல்லாமே கடவுள் என்ன பண்ணுது, நான் போன ஜென்மத்தில் செய்த வினைகளோடைய பிரதிபலம் தான் இது. இதை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன். இந்த மற்ற பாவங்களை விட்டுருங்க, அப்பா செய்தது, அம்மா செய்ததெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் செய்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை நான் அனுபவிச்சு தான் தீர்க்கணும். இதை வந்து நான் உணர்ந்துட்டேன். அப்போ இப்போ இருக்கக்கூடிய காலம் நான் உணர்ந்தால் வரக்கூடிய காலத்தை கண்டிப்பாக அது வந்து நம்ம கை. இப்போ நீங்கள் நான் செய்ததுன்னு சொல்கிறது வந்து இந்த பிறவிலையா இல்லை முற்பிறவிலையா? முற்பிறவில. இந்த பிறவியில் வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து பேச்சு இருக்கு பாருங்க. உதாரணமாக ஒரு குழந்தை பிறந்துட்டு பேசவே மாட்டேங்குது, 3 வயசு, 5 வயசு, 7 வயசு, ஏன் பேசாமல் கூட இருக்குது. அதுதான் புனிஞ்சிடணும். அது என்ன புண்ணியம், புண்ணியம் புண்ணியம், பாவம் பண்ணிச்சு, புண்ணியம் பண்ணிச்சு பிறந்த குழந்தை. அது மாதிரி சைல்டு ப்ராடஜின்னு சொல்லுவாங்க, பிறந்தவொடனே நிறைய அறிவோடு இருக்கும். அதுதான் அந்த மாதிரி பேச்சு. நான் கடப்பட கடப்பட பாட்டு போடும், 3 வயசு குழந்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாட்டு போடும், நல்லா பேசும், அழகழகாக பேசும், முத்து முத்தாக பேசணும்ல. அப்போ இந்த இப்போ 2 வயசில் என்ன பாவம் பண்ணிச்சு, அது என்ன தவறு செஞ்சிச்சா, அப்போ இதை தான் நான் என்ன பண்ணேன், ஓ இதெல்லாம் வந்து இந்த நிகழ்வுகள் எல்லாமே, பேச்சாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வனமாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், என் கண் பார்வையாக இருக்கலாம், கண்ணாக இருக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிறவிலே வந்து கண் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே போன ஜென்மத்தில் செய்த வினைகள். அப்போ ஒரு 30 வயசுக்கு பிறகு ஒருத்தருக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. அப்போ வந்து அவர் வந்து மேபி அவர் வந்து இந்த வாழ்ந்த காலத்தில் அவர் தவறு செய்த தவறுகளும் அதில் இணைத்து கொள்ளலாம். ஆனால் 10 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு போன ஜென்மத்தில் ஸ்ட்ராங்காக பண்ண விஷயம் அது வந்து பலமாக அமையுது அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இதை பற்றி ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறோம்ல, நான் பார்த்த விஷயங்களை தான் நான் வந்து அடுத்தடுத்த நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிறத நான் அங்கே அனுமானமாக அதை வந்து வச்சேன். சரி, இப்போ ஒரு 20 வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து கஷ்டப்படுறார். அப்போ வந்து அவருக்கு வந்து அவர் பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவத்தினால கஷ்டப்படுறாரா, இல்லைன்னா ஜெனட்டிக்னு சொல்கிறீங்க இல்லையா சார், அதாவது இப்போ மாதா செய்தது பிதா செய்ததுன்னு அதனால் கஷ்டப்படுறாரான்றது நம்ம ஜோதிடத்தை வச்சு உணர முடியுமா? ஜோதிடத்தை வச்சு உணர முடியுமே, அதுதான் நம்ம சொல்கிறது. நீங்கள் இதை தான் இப்போ பகுத்து பார்க்குறோம், இதெல்லாம் நான் செய்தது, இதெல்லாம் நான் செய்யலை, இதை தான் எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம நல்லாவே சொல்கிறோம். இது வந்து உதாரணத்துக்கு வந்து தாய் செஞ்சது, தந்தை செஞ்சது, நான் என்ன செய்தேன் அப்படிங்கிற வினையை வந்து நம்ம வந்து இதில் அழகாக கொண்டாந்து காமிக்க முடியும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு லக்கணம் சொல்லுங்களேன். மீன லக்கணம். மீன லக்கணம் உதாரணம், ஜென்ம லக்கணம் மீன லக்கணம், அவருடைய பிறப்பு லக்கணம் மீன லக்கணம். உதாரணம், 20 வயசு வரும்போது என்ன லக்கணம் வரும் அப்படின்னா மேஷ லக்கணம் வரும், கரெக்டாக?
இந்த மேஷ லக்னம் வரும்போது கஷ்டப்படுறாரு, நல்லா இருக்காரு அப்படின்னா செவ்வாயை பொறுத்து அமையும். செவ்வாய் கிரகம் எங்கே இருக்குது, என்ன பண்ணுறாரு, எவ்வளோ தூரம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை பொறுத்து தானே அமையும். அப்போ இந்த செவ்வாய் கிரகம் எங்கே அமைந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவருடைய அமைப்பு இருக்கும். ஆனால் இந்த கோச்சாரத்தில் இருக்கிறாங்கல்ல, அது நிகழ்கால தண்டனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத, இப்போ நீங்கள் நல்லது பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு இந்த செவ்வாய் வந்து பலமாக நல்லபடி அமைஞ்சு போச்சுன்னா நாளைக்கு பணம் வரும், பேர் வரும், புகழ் வரும், செல்வாக்கு வரும். இப்போ நாளைக்கு நம்ம ஏதோ ஒரு இந்த காலகட்டத்தில் கெடுதல் செஞ்சிருந்தோம்னா அடுத்த 45 நாள் நல்லதும் கெட்டதும் கலந்து கலந்து வரும். இதை வந்து இது பெரிய ஒரு நிகழ்காலத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அப்படியே படம் போட்டு காமிக்கும். நம்ம அதை வந்து அதை படித்தா உணர முடியும். சார் சொல்லக்கூடிய விஷயமே என்னென்னா சார், நமக்கு விதிக்கப்பட்டதுன்னு எதிர் இருக்குது, ஆனால் அந்த விதிக்கப்பட்ட காலகட்டங்கள்லேயே நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம். ரோட்டில் ஒருத்தர் விழுந்துட்டாரு, நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் தூக்கி விடுறோம் பாருங்கள், அது வந்து நமக்கு ஒரு செயல், நல்ல செயலாக அந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு பிரதிபலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சாருடைய கான்செப்ட். மேடம் அஸ்ட்ரானமிக்கலாக பார்க்கும்போது பிளானட்ஸ் எல்லாம் ப்ரீ டிட்டர்மைன்டு தான், அது அந்தந்த வேகத்தில் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம பண்ணுற நல்லது கெட்டதுக்காக அது மாறுமா, அதனுடைய தன்மைகள் மாறுமா, இல்லை அதனுடைய பிரதிபலிப்பாக நம்மளுடைய காரியங்கள் மாறுமா? சாதகம்ங்கிறதே அதில் என்ன சாதகமான பலன்கள் இருக்கோ அதை எடுத்துக்கிறது தான். காலத்தை நமக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்கள் மூலம் மாற்றிக்க முடியும், அதுக்கு ஒரு வாய்ப்புகளை அந்த கோள்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம அஸ்ட்ராலஜிகளுடைய தாற்பயமே. அதை வந்து எந்த நேரத்தில் யாருடைய தவறுகளால் நம்ம இயக்கப்படுறோம், யாருடைய புண்ணியங்களால் நம்ம இயக்கப்படுறோம் அப்படிங்கிறது தான் இந்த கர்ம தியரியுடைய கான்செப்ட். இப்போ அதை நம்ம மாற்றிக்க முடியுமானா? முடியாது. சில விஷயங்களை வந்து நம்ம செய்த தவறுக்கு தண்டனைங்கிறது நிச்சயமாக உண்டு, ஆனால் சில விஷயங்களை அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக நம்ம வாழும்போது, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு செயலை செய்யும்போது அது நமக்கு சாதகமாக, அந்த தண்டனையே நமக்கு சப்போர்ட்டாக மாறும். இப்போ நலபுராணத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, நலமகராஜன் வந்து அந்த சர்பம் தீண்டி அவருடைய உருவம் மாறி போயிடுது இல்லையா, அது வந்து அவருடைய விதி அது. ஆனால் அதுவே அவருக்கு சில தண்டனைகள்லேருந்து காப்பாற்றப்பட்டுச்சு, சில அவமானங்களை வந்து தவிர்க்க முடிச்சுது. இப்போ அதுக்கப்புறம் அந்த தண்டனையே அவருக்கு வரமாக மாறுச்சு. கார்கோடகன் வந்து ஒரு ஆடையை கொடுத்து, நீ நினைக்கிற நேரத்தில் நீ போத்திக்குவ அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுக்குறாரு. அவருக்கு அந்த தண்டனை காலம் முடிஞ்சு சரியான நேரம் வரும்போது அதுவே அதிர்ஷ்டமாக மாறுச்சு. இப்போ அந்த மாதிரி கிரகங்கள் வந்து நமக்கு நல்ல வாய்ப்புகளையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் சார் அப்பதைக்கு அப்பதை எடுத்து கொடுக்குறது. அப்போ நம்ம உணர்ந்தோம்னா, அதாவது இதனால நம்ம கஷ்டப்படுறோன்றதை உணர்ந்தோம்னா அதுவே பரிகாரம். நிச்சயமா அதுக்கு உணர்றதுக்கும் அந்த கிரகங்கள் வழிவிடணும் தான் சொல்றோம். கிரகங்கள் வழிவிடணும் அப்படின்னா எல்லாரும் உணர்ந்துருவாங்க, எல்லாமே உணர்ந்துருவாங்களே. கோயிலுக்கு போகிறோம், 100 பேரும் நீங்கள் வந்து சாமியை சொல்கிறாங்க, சார் நீங்கள் கோயிலுக்கு போனோம், நாங்களும் கோயிலுக்கு போனோம், நீங்கள் போன மட்டும் நடக்குது, நாங்கள் போனோம் நடக்க மாட்டோம், அது எப்படி நடக்கும்? இப்போ உங்கள் காலுக்கு செருப்பு வந்து 8 இன்ச்சு, அதே செப்பல் நான் போட்டால் 10 பத்தாது இல்லை. இதுதான் இவங்கள்ட்ட நான் சொல்லி எல்லாருமே கோயிலுக்கு போனால், அப்புறம் எல்லாருமே கோயிலுக்கு போனால் எல்லாமே வந்து பாவ மன்னிப்பு கிடச்சிருமே. அதுதான் இவங்க எல்லாம் புரிதலே இல்லையே. இந்த கோவில் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், உணர்தலாக இருக்கலாம், இந்த உணர்வதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அதை உணர்ந்துட்டோம்னா மறுபடியும் தவறு செய்யலை அப்படின்னா ஓகே பரவாயில்ல, உனக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உண்டு, மறுபடியும் ஒரு வாய்ப்பு. அது சார், இந்த ஜோசியத்தை வந்து இந்த ஜோதிட முறையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு லாங் டேர்ம் திங்கிங் வரும். அதாவது நம்ம பிறந்தது முன்னாடி பிறந்தது இப்போ அடுத்து அப்படி, இப்போ இந்த நார்மலாக ஒரு சாமானியனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நடக்கிற விஷயம், அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கலாய்ப்புகள், சில வார்த்தைகளை கேட்கும்போது அவன் அவ்வளோ கொடுமை பண்ணுறான், அவன் நல்லா இருக்கானே, நான் நல்லவனாக இருக்கானே, எனக்கு மட்டும் கடவுளையும் இப்படி கொடுக்குறான் அப்படின்ற அங்கலாய்ப்புகள் நம்ம நிறைய கேட்குறோம். ஸோ அது வந்து புரியாமல் ஒரு விஷயம் அப்படின்னு தான். இப்போ சப்போஸ் புரிஞ்சிருச்சு நான் பண்ண தப்புக்கு நான் அவஸ்தப்படுறேன் அப்படின்னா நமக்கு அந்த எரிச்சல் வராது, அந்த ஏமாற்றம் இருக்காது. ஸோ அப்போது எல்லாருமே அடிப்படையான இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு. எல்லாருக்குமே பிரச்சனைங்கிறது இருக்கும் சார், அது நமக்கு வெளியில் தெரியாது. பாருங்க, பணக்காரங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவங்களுக்குள்ளேயும் 1000 பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி ஏழையாக இருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்காங்கன்னு சார் சொன்ன மாதிரி, அவங்களில் சந்தோஷமாக இருக்கிறவங்களும் நிறைய இருக்காங்களே, நம்மளே அடடா அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிறதுல தான் இருக்குது. இப்போ பக்தியில் கூட நம்ம கோயிலுக்கு இங்கே போனால் நமக்கு இது நடந்துரும்னு நினச்சி போகிறது பக்தி கிடையாது, சரணாகதி. நீ பார்த்து எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த பக்தியினுடைய அடிப்படையே. அது தெரியாமல் எனக்கு இது வேணும் இங்கே போக சொல்லிட்டாங்க நமக்கு நல்லா இருக்கும்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு போனோம்னா அங்கே அந்த தெய்வம் கூட நமக்கு வழிவிடுமான்னு தெரியாது. ஐயா சொன்ன மாதிரி நமக்கு முக்கியமான விஷயம் வந்து இது வரைக்கும் கொடுத்த விஷயங்களுக்கு நன்றி, நான் தெரியாமல் செய்திருக்கிற தவறுகளுக்காக மன்னிக்கவும் அப்படின்னு கேட்கணும்னா இல்லையா. இந்த ஒரு கான்செப்டை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், எல்லாருடைய லைஃப்பில் ஒரு 99% ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இதை இப்படி ஒரு தடவை நான் சொன்னேன் கிளாஸில், எல்லாரும் இன்னைக்கு வந்து முதல் நாள் எல்லாருமே நம்ம என்ன கிளாஸ் ஆரம்பித்தோன்னே, இன்றைக்கி நான் தெரிந்தால் தெரியாமலே யாருக்கும் தவறு செஞ்சால் என்னை மன்னிச்சிடுங்க, என்னை அப்பா அம்மா எல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க, இயற்கை மன்னிச்சிடுங்க, பிரபஞ்சம் என்னை மன்னிச்சிட்டோம்,
நான் வந்து தெரிஞ்சால் தெரியாமல் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அப்பா அம்மாட்ட எல்லோரும் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி, உடலாலும் மனசாலும் நீங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி எப்பயும் சொல்கிற மாதிரி சொல்லியாச்சு. காலையில் கிளாஸ் முடிஞ்சவொடனே ஒரு ஃபோன், எங்கள் அப்பாட்ட நாயை மன்னிப்பு வைக்கணும், நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னாரு. இது மானசீகமாக நான் எப்படி எங்கள் அப்பா பார்க்க முடியும் அப்படின்னாரு. ஏன் மானசீகமாக கேளுங்க, சாமி நம்ம சாமி கும்பிட்றோம்ல, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காரில் போயிட்டுருவோம், ஒரு பஸ்ஸில் போயிட்டுருப்போம், ரோட்டில் யாராச்சும் கீழே விழுந்திருப்பாங்க, அடிபட்டு இருந்திருப்பாங்க, எல்லாம் கூட்டமாக நிற்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கோவிலில் போய் வேண்ட மாட்டோம், ஐயா கடவுளே காப்பாற்று அந்த புள்ளை, யார் பெற்ற புள்ளையோ அடிபட்டு இருக்கு காப்பாற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ கோயிலுக்கு போகிறோம்ல, கோயில் போகலை இல்லை, அப்போ கோயிலுக்கு போகாது அந்த ஆத்மார்த்தமாக அந்த வேண்டுதல் இருக்குல்ல, அந்த வேண்டுதல் பழிக்கும், எத்தனை பேர் வேண்டுதல் பழிக்கும். அதேமாரி உங்களுடைய அப்பா அம்மாக்கிட்ட நீ போக வேண்டாங்க, நீ இருந்த இடத்துல மானசீகமாக உங்களை மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை இல்லை நான் மன்னிப்பு அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன்னாரு. அப்போ நான் இதுதான் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, எத்தனையோ பேர் நம்ம நன்றி சொல்கிறோம், மன்னிப்பு கேட்குறோம், வாழ்த்து சொல்கிறோம், பாராட்டு சொல்கிறோம். இதை யாருக்கு விதி உணர்ந்து வருதோ ஒரே ஒரு தடவை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்ல. அவங்க சொல்கிறவங்க எல்லாருமே ஜெயிக்கிறாங்களே, அதுக்கு அந்த கிரகம் சொல்ல விடாது. அதுதான் சார் சொல்லுவாங்க, விதி இருந்தாதான் அந்த விளக்கு கூட நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அதே மாதிரிதான் ரொம்ப ஃபீல் பண்ணார். அது எப்படி எங்க அப்பா அம்மா எனக்கு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தானே தெரியும், அது எப்படி அவருக்கு தெரியுமா, அசால்ட்டா மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றாரு, நான் அதெல்லாம் கேட்க முடியாது, அவருடைய கர்மா அங்க நல்லா இருந்தா தானே கேட்க விடும், இல்லைன்னா எப்படி கேட்க விடும் அந்த மாதிரி. அப்படின்னா இந்த இதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா நீங்க அதை படிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. பெத்தவங்கள்ட்ட அப்படி என்ன கோபம் வேண்டி கிடக்கு அப்படின்னு சார் எவ்வளவு சொன்னாங்க. அது ஒரு சிலரால் அது அவங்களுடைய கர்மா அதுக்கு வழி விடுறது இல்லை. ஈகோவை பிரேக் பண்ண தானே புதுசாக கற்றுக்க முடியும், புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். சாமி கிட்ட கோச்சிக்கிட்டு சிலைகளை உடைக்கிறவங்க இருக்காங்களே, அப்படி இருக்கும்போது அம்மா அப்பா கிட்ட கோச்சிக்கிறதுல வந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது அவங்க கிட்ட. பட் உணரணும் இந்த மாதிரி விஷயங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இதெல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கிட்டோம்னாலே போதும், வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் நடக்கும். சார் நீங்கள் வந்து எனக்கு ஒரு அடிப்படையான ஒரு டவுட்டு கேட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகிறேன். இப்போ ஜாதக கட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாக்ஸ் பாக்ஸாக பார்க்குறோம், ஜியாமெட்ரிக்கலாக பார்த்தா ஒரு 12 பாக்ஸ் இருக்குது. ஆனால் அதை வீடுன்னு ஏன் சொல்கிறோம், ஏன்னா வீடுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்று ஹோம்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து நம்ம மோட்சம் அப்படின்றத வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜாதக கட்டங்களில் மட்டும் நம்ம வந்து இந்த வீடு 1 வீடு, 2 வீடு, 12 வீடுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இது படிநிலைகள் தான். வீடு அப்படிங்கிறது ஒரு படிநிலைன்னு அர்த்தம் அதுக்கு. நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு படிநிலையை தாண்டி வளர்ச்சி படிநிலை நம்மளுடைய காலம் உதாரணமாக என்ன பண்ணுவாங்க, இது இப்படி நான் சொல்லிட்டு வர்றேன். இப்போ காலா புருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லி மேஷத்துலேருந்து மீனம் அப்படின்னு சொல்லுவோம், மேஷம் வந்து 1, மீனம் வந்து 12. இப்போ உதாரணமாக வந்து இது எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, உதாரணமாக ஒருத்தர் வந்து மீன லக்கணத்தில் பிறந்தார்னு வச்சுங்களேன், அவருடைய நிகழ்வுகள் எல்லாமே ஒரு முழுமை நிலையை வந்து அடைஞ்சிருக்கும். காலபுருஷத்துக்கு இப்போ இது எத்தனை பேருக்கு நீ பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஒரு மீன லக்னத்தில் பிறந்திருந்தாலே அவருக்கு நான் பார்த்த விஷயங்கள் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து தொடர் ஓட்ட பந்தயம் ஓடுறோம், இப்போ 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், இப்போ நம்ம ஒரு கலந்துரையாடல் நடக்குது, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டிக் என்கிட்ட கொடுக்குறீங்க, நான் அந்த ஸ்டிக் அவங்க கொடுக்குறேன், அந்த ஸ்டிக் அவங்க கொடுக்குறேன், மறுபடியும் கொண்டு வந்துடும், இதுதான் ருட்டீன். நீங்கள் என்னிட்ட கொடுத்துட்டீங்க, அப்போ இந்த மீனத்தில் முடிஞ்ச உடல் மறுபடியும் மீனத்திலே ஆரம்பிக்கும். நம்ம 12 வீடு முக்தி மோட்சம் சொல்கிறோம்ல, இந்த உடலுக்கான முக்திக்கான நிலை, முக்திங்கிறது என்னென்னா முழுமை பெறுதல். முக்திங்கிறது முக்திங்கிறது ஒரு அர்த்தமே வேறு, வந்து முழுமை பெறுதல். முழுமை பெறுதல் அப்படின்னா 12 வளர்ச்சி படிநிலைகளை தான் நம்ம வீடு அப்படிங்கிறோம் சொல்கிறோம். அது பாவகம் அல்லது படிநிலைகளை தான், நான் என்ன பொறுத்தளவுக்கு அது படிநிலைகள். நம்ம அதை பேச்சு வழக்கில் நம்ம அது வீடு அப்படின்னு நம்ம கொண்டாந்துட்டோம். இப்போ நான் வந்து உதாரணமாக அந்த மீன லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருனாலே அவர் ஒரு முழுமை அடைந்த, அதுக்கு என்னங்க பார்த்துக்கலாம், அதுக்கு என்னங்க போகலாம். இப்போ ஒரு இப்போ ஏஎல்பி மீனமாக போகுதுன்னு வச்சுங்களேன், ஒருத்தருக்கு ஏஎல்பி மீனமாக போகுது, இப்போ அதான் சொல்கிறேன்ல பார்க்கலாம், போகட்டும், பண்ணுவோம், இப்போ என்ன, இப்போ என்ன அவசரம், இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டு தான் பார்க்கலாம். நீங்கள் டெய்லி பேசும்போது இந்த மீன லக்கணக்காரங்க அழகாக பேசுவாங்க, அது கண்டிப்பாக செஞ்சுருவோம். நாளைக்கு கேட்டாலும் கண்டிப்பாக செஞ்சுருவோம், அடுத்த நாள் கேட்டாலும் கண்டிப்பாக செஞ்சுருவோம், மாட்டேங்கிற வார்த்தையே வராது. அது என்னென்ன தள்ளி போட்டு அது முழுமை அடைகிறது. இப்போ ஒரு முழுமை அடையக்கூடிய ஒரு ஒரு பாட்டில் தண்ணி இருக்குது, 1 லிட்டர் தண்ணி கொள்ளும், 1 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சு மேலே இன்னும் கொஞ்சம் ஊற்றோம்னா என்ன பண்ணுவோம், அது வழியும், ஒன்றும் உள்ளார போகாது. அதுமாரி தான் அது மீன் உதாரணம் இருக்குன்னா, அது வளர்ச்சி படிநிலை 12 என்பதற்காக
பன்னெண்டு என்பது முழுமை பெறுதல். அதற்காக தான் நம்ம வீடு, பன்னெண்டாம் வீடு முக்திக்கான முழுமையான வீடு. எனக்கு எல்லா நிலைகளையும் கடந்து வந்து நான் நான் ஜாதகராக ஒரு மரம் வந்து பிறக்க ஆரம்பிக்குது, விதையை போட்டு அந்த பிறக்க ஆரம்பித்து அது வளர்ச்சி படிநிலை குடும்பத்தோடு ஒத்து குடும்பத்தோடைய கடந்து குடும்பத்தோடைய வளர்ச்சி பெற்று அது பால் பருவமாக மாறி அது சுகமான ஒரு வாழ்க்கையை வளர்ந்து அப்புறம் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து அதுக்கான கர்மா அதான் ஆறாம் வீடு கர்மாவோட அதாவது என்னென்னா எல்லாத்தையும் அனுபவிச்சேன்னா 50 வயசு வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு அமைப்பு. ஆனால் இப்போ வந்து நம்ம 20 வயசுலேயே கஷ்டப்படுறோம், என்ன இருக்கா கஷ்டப்படுறோம், படிப்பு படிப்புன்னு வந்துட்டு. அப்போ ஒவ்வொரு பாவகமும் படிநிலையை வளர்ந்து வரும்போது 12 என்பது முக்திக்கான நிலை வரும்போது முக்தி என்பது முக்திக்கான வீடு. இந்த முக்திக்கான வீடுங்கிறது என்னென்னா இந்த உடல் முழுமையாக என்ன பண்ணுது முடியுது, அதுதான் நம்ம இந்த வீடுங்கிறது இந்த உடம்பு வந்து முடியுது அப்படின்னு ஒரு அர்த்தம் அதுக்கு உண்டு. அதுமாரி தான் ஒவ்வொரு வீடாக அதை கொண்டாந்து 12 படிநிலையை கொண்டாந்து வச்சுருக்காங்க நம்மளுக்கு. இது நம்ம இதை பற்றி பேசுகிற நிறைய பேசிகிட்டே போகிறோம். அது நீங்கள் அந்த வீடுகளை சொல்லும்போது சொல்லியிருக்கீங்க, அதாவது நமக்கு வந்து ஆயுள்ன்றது 120 ஆண்டுகளில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் நமக்கு ஒவ்வொரு லக்னம் நகருது அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த இதுவுமே ஃபஸ்ட்டு 10 வருஷம் வந்து அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும், 2வது 10வது 10 வருஷங்கள் எப்படி இருக்கும், அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த 120ன்றது 12வது முழுமை அடைந்த முக்தின்றது கரெக்டாக அங்கே வந்து ஃபிட் ஆகுது. முக்தி மோட்சம் கிடைக்குமாங்கிற கேள்விக்கு அர்த்தமே அங்கதான் இருக்கு. அது கூட பதிலே சார் அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான், 60 வயசுல முக்தி கிடைச்சிடும், 70 வயசுல கிடைச்சிடும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இந்த உடலை 120 வயசு வரையும் கடத்தி கொண்டு போனா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த முக்தி மோட்சம் அப்படிங்கறது கிடைக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த உடலை வந்து அந்த 12 படிநிலைகளையும் கடந்து வரும்போதுதான் நமக்கு அடுத்த வீடு பேரு அப்படிங்கறது முக்தி மோட்சமாக மாறும். சில இதுல 2 விஷயம் இருக்கு, உடலுக்கான முக்திங்கிறது வேற, மனசுக்கான முக்திங்கிறது வேற. சில பேர் வந்து 38 வயசுல முக்தியானவங்க, 30 வயசுல முக்தியானவங்க, 22 வயசுல முக்தியானவங்க, 42 வயசுல முக்தியானவங்க, எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம். இந்த நம்ம உதாரணமாக விவேகானந்தர் ஐயா எடுத்துக்கலாம், நம்ம பார்த்தக்கூடிய மகாகவி பாரதியார் நம்ம எடுத்துக்கலாம், நிறைய பேர் இதுமாதிரி நம்ம உதாரணம் சொல்ல முடியும். இவங்க எல்லாமே வந்து மனம் இருக்குல்ல, இது முக்தி அடைந்துடும். இதுக்கு வந்து வயசே கிடையாது, இதுக்கு உடல் முக்தி ஆகணும்னு தேவையில்லை. இது இந்த மனம் முக்தி ஆனோடனே அது அந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு நகர்ந்துடும். எனக்கு இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு தோப்பில் என்ன பண்ணுவோம், முதல்ல என்ன பண்ணுவோம், நல்ல மரத்தை வெட்டுவோம். அதேமாரி தான் சில நல்ல நிகழ்வுகள், நல்ல மனிதர்கள் என்ன பண்ணுவோம், இயற்கை என்ன பண்ணுவோம், எனக்கு தேவை அப்படிங்கிற மாரி எடுத்துக்கோம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுட்டு மனதிற்கான முக்தி என்பது வேறு, உடலுக்கான முக்திங்கிறது வேறு. அது ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசப்படும் சார். கண்டிப்பாக அதான் சொல்கிறேன்னா, 30 வயசில் எல்லா ஞானமும் தெரிஞ்சவரும் இருக்கும், 120 வயசில் எதுவுமே தெரியாத உடம்பும் இங்கே இருக்கும், இது ரெண்டும் அனுபவிக்காத உடம்பும் இங்கே இருக்கும், இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வேறு இருக்கும். இது ஒரு மனிதருடைய நிலைகள் அவர்கள் வாங்கி வந்த வரத்தை பொறுத்து இங்கே அமையும் சார். அப்போ இதெல்லாம் நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது இந்த அதிர்ஷ்டம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம எங்கே ஃபிட்டின் பண்ணலாம் இதில், ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதா, அல்லது நம்ம செய்யக்கூடிய நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய கர்ம வினைகளுடைய பிரதிபலனா? ஏன்னா சிலர் சொல்கிறாங்க லக்கு அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது, அது லக்கு அவன் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்வாங்க, அவன் உழைச்சிருப்பான், பட் அந்த லக்குன்றது அடுத்தவர்கள் பார்வைக்காகவா அல்லது வந்து உண்மையிலேயே அப்படி தீர்மானிக்கப்பட்டது? உதாரணம் நாங்கள் என்ன சொல்லுவோம், உதாரணமாக இந்த பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் போகும்போது சில ஜாதகங்களுக்கு வந்து சில ஜாதகங்களுக்கு அந்த சனிபவனுடைய அமைப்பை பொறுத்து இருக்குது, பிரம்மாண்டமான யோகம் வந்திருக்கு. நாங்கள் என்ன பண்ணுறோம், உதாரணமாக ஒரு 12 நபர்கள் லாட்டரி சீட்டு விழுந்த நபர்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்வோம். இந்த ஆய்வு செய்யக்கூடிய காலகட்டங்களில் இப்போ உதாரணம் உங்களுக்கு பூச நட்சத்திரமோ, எனக்கு அனுச நட்சத்திரமோ, இவங்களுக்கு உத்திரட்டாய நட்சத்திரமோ போகும்போது, இது ஏஎல்பி புள்ளின்னு உங்களுக்கு தெரியும், ஏஎல்பி புள்ளி போகும்போது அது வந்து அந்த லாட்டரி சீட் விழுந்திருக்கு. ஒருத்தருக்கு விழுந்த பரவாயில்ல, ரெண்டு பேருக்கு விழுந்த பரவாயில்ல, ஒரு 12 பேருக்கு ஆய்வு எடுத்திருக்கோன்னா ஒரு 8 இல்லை 9 பேருக்கு வந்து இந்த நட்சத்திரம் தொடர்பான, அதாவது சனிபவனுடைய நட்சத்திரம் தொடர்பான ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் லாட்டரி சீட்டு. அது சின்ன அமௌண்ட் கிடையாது, 266 மில்லியன். சார் வந்து மூலநடை சாஸ்திரம்னு ஒன்று எழுதியிருக்காங்க, அதில் அனுடமதின் 2ம் காலில் அட்சயமும் பயணிக்க, அனுடமதின் 2ம் காலில் அட்சயமும் பயணிக்க
அதிர்ஷ்டம் அது தேடி வரும், அரசன் போல் வாழ்வான் பாரு. இந்த ரெண்டே லைன்ல அந்த நட்சத்திர புள்ளியினுடைய அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு, இப்படி 108 பாதத்துக்குமே இருக்கு எழுதி வச்சிருக்காங்க. ஒரு நட்சத்திரத்துல பயணிக்கும் போது இன்ன பலன்களை தான் கொடுக்கும். அப்ப இதுவுமே திடீர் அதிர்ஷ்டம் கிடையாது, ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அதிர்ஷ்டம் அந்தந்த காலம் வரும்போது அந்தந்த நட்சத்திர புள்ளிகள் கடக்கும் போது கிடைக்குது, பலனா கிடைக்குது. நம்ம எவ்வளவு சந்திச்சிருப்போம், ஒரு நேரம் ஒரு அன்னைக்கு டெய்லி போயிட்டு இருந்திருப்போம், அன்னைக்கு எதிர்பாராம நமக்கு கிரகம் வந்து நல்லா இருக்கும்போது அந்த நபரை சந்திச்சு அந்த விஷயத்த பேசுவோம். அது மாதிரி தான் இது, அதுவும் தீர்மானிக்கப்பட்டது. நம்ம நினைச்சுவோம் ஓ நான் இன்னைக்கு நானா இது பண்ணிக்கிட்டேன் அப்படிலாம் கிடையாது. எல்லா தீர்மானிக்கப்பட்ட நிகழ்வுகளும் ஒவ்வொரு நிகழ்வு, சின்ன நிகழ்வு பெரிய நிகழ்வு, அதிர்ஷ்டம் கஷ்டம் துரோ எல்லாத்துக்கும் இங்கே ஒரு கணக்கு வந்து அழகாக வடிவமைச்சிருக்கு. இதில் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஜோதிடனாக இருக்கும்போது இன்றைக்கி மழை பெய்ய போகுது அப்படின்னா நம்ம ஒரு கொடை எடுத்துகிட்டு போகலாம், இல்லை வெளியில் போகாமல் இருக்கலாம், இல்லை எங்கேயும் மழை வர இடத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு ஏதோ ஒரு பில்டிங் கே நிற்கலாம். இந்த மூணு விஷயத்தில் நம்ம ஏதோ ஒரு பண்ண போகிறோம், இதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். இல்லை நான் போய் நினையணும்னா நினைங்க, வேண்டாம் நமக்கு என்ன இருக்குது. இல்லை நான் கொடை எடுத்து போகிட்டேன் போக வேண்டாம் நினைஞ்சிட்டு வாங்க. இல்லை நான் உரமா நிற்க மாட்டேன் நான் நிற்க மாட்டேன் நினைஞ்சிட்டு வாங்க. நம்ம கேட்கணும், இதுதான் நம்ம சொல்கிறது, இதே தான் கஷ்டப்படுறாங்க. இது வாழ்க்கையில் புற வாழ்க்கையில் இது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, மழையில் நினைறது நல்லது ஆனால் வாழ்க்கையில் நினைஞ்சிட்டா, வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தானே, ஒரு தடவை முடிஞ்சு போச்சுன்னா ரீடேக்கே கிடையாது, கிடையாது. காலம் எதுக்காகவும் நமக்காக காத்திருக்காது அப்படிங்கறது, ரீவைண்டும் பண்ண முடியாது, ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் பண்ண முடியாது, அந்தந்த ஃப்ரேமை பார்த்து தான். சரியா அந்த நேரம் காலம் வரும்போது அதை நம்ம பயன்படுத்திக்க தெரியணும், தெரிஞ்சா நம்ம அதிர்ஷ்டசாலி தான். அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது அங்கே தான் வேலை செய்யுது. தென்றல் காத்து கதவை திறந்து வச்சாதான் காத்து உள்ளர வரும், கதவை சாத்தி வச்சா எங்கிருந்து காத்து வரும், அந்த மாதிரி தான்.